திருவெளிப்பாடு 16 அதிகாரம் 7 கிண்ணங்கள். கோவிலிருந்து ஒலித்த ஒரு பெரும் குரலை கேட்டேன், புறப்பட்டு செல்லுங்கள், 7 கிண்ணங்களில் இருந்த கடவுள் சிற்றத்தை மண்ணுலகின் மீது ஊற்றுங்கள் என்று அந்த 7 வானத்துதர்களுக்கும் அது சொன்னது. உடனே முதலாம் வானத்துதர் சென்று தம் கிண்ணத்தில் இருந்ததை மண்ணுலகின் மீது ஊற்றினார். விலங்குக்குரிய குறியை இட்டுக்கொண்டு அதன் சிலையை வணங்கி வந்த மனிதர் மீது கொடிய துன்பம் வரக்கூடிய புண்கள் உண்டாயின. பின் 2 வானத்தூதர் தம் கிண்ணத்தில் இருந்ததை கடலில் ஊற்றினார். அப்பொழுது அது இறந்தோரின் இரத்தம் போன்று மாறியது. உடனே கடல் வாழ் உயிரினங்கள் எல்லாம் மடிந்தன. 3 வானத்தூதர் தம் கிண்ணத்தில் இருந்ததை ஆறுகள் மீதும் நீரூற்றுகள் மீதும் ஊற்றினார். உடனே அவையும் இரத்தம் போல மாறின. நீர்நிலைகள் மீதும் அதிகாரம் கொண்டிருந்த வானத்தூதர் பின்வருமாறு சொல்ல கேட்டேன், இருக்கின்றவரும் இருந்தவருமான தூயவரே, இத்தீர்ப்புகளை வழங்கும் நீர் நீதி உள்ளவர். இறை மக்களுடையவும் இறை வாக்கினர்களுடையவும் இரத்தத்தை சிந்திய மானிடருக்கு நீ இரத்தத்தையே குடிக்க கொடுத்தீர். இது அவர்களுக்கு தகுந்த தண்டனையே. அப்பொழுது பலி பீடத்திலிருந்து நான் கேட்ட குரல், ஆம் கடவுளாகிய ஆண்டவரே, எல்லாம் வல்லவரே, உம் தீர்ப்புகள் உண்மை உள்ளவை, நீதியானவை என்றது. 4 வானத்தூதர் தம் கிண்ணத்தில் இருந்ததை கதிரவன் மீது ஊற்றினார். அதனால் மனிதர் நெருப்பாய் எரிக்கும் வன்மையை அது பெற்றது. உடனே மனிதர் கடும் வெப்பத்தால் எரிக்கப்பட்டனர். இந்த வாதைகள் மீது அதிகாரம் கொண்டிருந்த கடலின் பெயரை அவர்கள் பழித்தார்களே தவிர மனம் மாறி அவரை போற்றி புகழவில்லை. 5 வானத்தூதர் தம் கிண்ணத்தில் இருந்ததை விலங்கு விட்டிருந்த அரியணை மீது ஊற்றினார். உடனே அதன் அரசை இருள் கவிக்கொண்டது. துன்பம் தாங்க முடியாதவர்களாய் மனிதர் தங்கள் நாவை கடித்துக் கொண்டனர். தங்கள் துன்பத்தையும் புண்களையும் முன்னிட்டு விண்ணக கடவுளை பழித்தார்களே தவிர தங்கள் செயல்களை விட்டு மனம் மாறவில்லை. 6 வானத்தூதர் தம் கிண்ணத்தில் இருந்ததை யூப்ரதேசி பேராற்றில் ஊட்டினார். உடனே அதன் தண்ணீர் வற்றி போனது. அதனால் கீழே நாட்டு மன்னர்கள் பயன்படுத்த பாதை உண்டாயிற்று. அரக்க பாம்பின் வாய் நின்றும் போலி இறைவாக்கினர் வாய் நின்றும் தவளைகள் போன்ற 3 தீய ஆவிகள் வெளிவர கண்டேன். அவை அரும் அடையாளங்கள் புரியும் பேய்களின் ஆவிகள். எல்லாம் வல்ல கடவுளின் பெரும் நாளில் போர் புரிந்திட உலக அனைத்தின் அரசர்களை ஒன்று கூட்ட அவை புறப்பட்டு சென்றன. இதோ நான் திருடனைப் போல் வருகிறேன். தாங்கள் ஆடையின்றி நடப்பதையும் பிறந்த மெனியாய் இருப்பதையும் பிறர் பார்த்திராதவாறு தங்களின் ஆடைகளை ஆயத்தமாய் வைத்திருப்போரும் விழிப்பாய் இருப்போரும் பேர் பெற்றோர். எபிரேய மொழியில் அருமகதோன் எனப்படும் இடத்தில் அந்த ஆவிகள் அரசர்களை ஒன்று கூட்டின. 7 வானத்தூதர் தம் கிண்ணத்தில் இருந்ததை வான்வெளியில் ஊற்றினார். அப்பொழுது கோவிலின் அரியணையிலிருந்து எல்லாம் நிறைவேற்றப்பட்டாயிற்று என்று ஒரு பெரும் குரல் ஒலித்தது. உடனே மின்னலும் இறைச்சலும் இடி முழக்கமும் உண்டாயின. பெரியதொரு நிலநடுக்கமும் ஏற்பட்டது. மனிதர் மண்ணில் தோன்றிய நாள் முதல் இத்துணை பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டதே இல்லை. அந்த மாநகர் 3 பாகங்களாக பிரிக்கப்பட்டது. மற்ற நாடுகளின் நகர்களும் வீழ்ந்தன. கடவுள் பாபிலோன் மாநகரை நினைவிற்கொண்டு தம் கடும் சிற்றம் என்ற மது நிரம்பிய கிண்ணத்தை அதற்கு குடிக்க கொடுத்தார். தீவுகளெல்லாம் மறைந்து போயின. மலைகளும் காணப்படவில்லை. கல்மழை பெரும் கற்களாக விண்ணிலிருந்து மக்கள் மீது பெய்தது. கல்மழையால் ஏற்பட்ட இவ்வாதை மிக கொடியதாயிருந்ததால் மக்கள் கடவுளை பிடித்துரைத்தார்கள்.